Hello friends, welcome back to JJ's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இப்ப ரொம்பவே அவசியமா தேவைப்படுற சானிடைசர் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெறும் மூணே ingredients வச்சு தான் பண்ண போறோம். ரப்பிங் ஆல்கஹால் எடுத்துர்க்கேன். at least 70% ஆச்சும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற மாதிரி உள்ளதா எடுத்துக்கணும். அதுக்கு கீழ ஆல்கஹால் கண்டென்ட் இருந்தா germs கில் பண்ணாது. நான் எடுத்துக்கிறதுல 95% இருக்குது. எந்த பிராண்ட்ல உள்ளதாச்சும் ஒரு அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம் அப்புறமா விட்டமின் E கேப்சூல் அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில் நிறையவே கடைகள்ல கிடைக்குது பெப்பர்மென்ட் ஆயில் டீ ஆயில்னு அதுல நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எது வேணாலும் ஒரு 4 drops இதல ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் பிடிக்காதுங்கறவங்க கண்டிப்பா அத ஆட் பண்ணீங்க 1/3 கப் இருக்குற மெஷர்மென்ட் இருக்குற கப் எடுத்துர்க்கேன் அதுல 2 கப் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கலாம் ரப்பிங் ஆல்கஹால் 2 கப் எடுத்துர்க்கேன் சேம் கப்ல 1 whole cup of aloe vera gel எடுத்துர்க்கேன் ஜெல்லா இருக்குறதுனால உள்ளவே விலல அதனால நம்ம இருக்குறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்பதான் மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும் சோ அத ஒரு mix கொடுத்துக்கலாம் விட்டமின் E கேப்சூல் 2 எடுத்துர்க்கேன் அந்த ஜெல்லும் ரப்பிங் ஆல்கஹாலும் நல்லாவே mix ஆகணும் அதனால நல்லா mix கொடுத்துடலாம் அவ்வளவுதான் homemade hand sanitizer ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிள் இது வந்து நான் டைசோல வாங்குறேன் சும்மா ஒரு பாட்டில் நான் அதல பொதிக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்மட்ட இருக்கிற ஏதோ ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்க வெள்ளை கலர்ல இருக்கிற அலோவேரா ஜெல் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சானிடைசரும் வெள்ளை கலர்ல கிடைக்கும் நான் அதுவும் பண்ணிருக்கேன் லாஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் aloe vera gel rubbing alcohol mix ஆகணும்ன்றதுனால நல்ல ஒரு ஷேக் கொடுத்துடலாம் சோ இப்ப பாருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹோம்மேட் சானிடைசர் பண்ணியாச்சு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ் பார்க்க JJ's Kitchen-ஐ subscribe பண்ணி வச்சிங்க அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க thanks for watching